Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. In this video, chapter specific guideline order, chapter 1 order, HIV guidelines la part 3 video dhaan paaka porom. போன வீடியோவோட கண்டினியூட்டிஸா இப்ப நம்ம பார்க்க போற கைடலைன் என்ன அப்படின்னா பேஷண்ட் வித் இன்கன்க்ளூசிவ் ஹெச்ஐவி செரலஜி. இன்கன்க்ளூசிவ் அப்படின்னா என்னன்னா சரியான முடிவு எடுக்க முடியல இல்ல அத கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு அர்த்தம். செரலஜி அப்படின்னா ஒரு சயின்டிபிக் டெஸ்ட். சோ இப்ப அப்படின்னா என்ன இந்த கைட்லைன்ல சொல்ல வராங்க, ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த டெஸ்டோட முடிவு வந்து கன்ஃபார்மா தெரியல, என்னன்னு வந்து டிட்டர்மைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன கோடு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி இன்கன்க்ளூசிவ் செரலஜி இருக்கு, அதே மாதிரி எந்த டெஃபினேட்டிவ் டயக்னோசிஸும் இல்லை, மேனிஃபெஸ்டேஷனுமே கிடையாது. ஓகேங்களா, அந்த இல்னஸ்க்கு ரிலேட்டடான எந்த டெஃபினேட்டிவ் டயக்னோசிஸும் டாக்டர் சொல்லல, அதே மாதிரி அதுக்குரிய மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இல்னஸும் எதுவுமே இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன கோடு அசைன் பண்ணணும் அப்படின்னா R75, அந்த கோடு தான் நம்ம அசைன் பண்ணணும். இன்கன்க்ளூசிவ் லெபரட்டரி எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஸோ இந்த கோடு தான் வந்து இன்கன்க்ளூசிவ் ஹெச்ஐவி செரலஜிக்கு நீங்கள் கொடுக்கணும். இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இன்கன்க்ளூசிவ் ஹெச்ஐவி செரலஜினா என்னன்னு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுனாவே போதும். அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க, டெஸ்ட் ரிசல்ட் வந்து நமக்கு இன்கன்க்ளூசிவா இருக்கு, கன்ஃபார்மா தெரியல அப்படின்னா நம்ம இந்த கோடு கொடுப்போம். நீங்க வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண தேவை கிடையாது, அது வந்து கன்க்ளூசிவ் அதாவது என்னன்னா முடிவு தெரிஞ்சிருக்கா தெரியலையா டிசீஸ் இருக்கா இல்லையா நம்ம எதுவுமே வரி பண்ணிக்க தேவையில்லை. டாக்டரே வந்து பேஷண்டோட டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை, இன்கன்க்ளூசிவாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சு தெரிஞ்சுட்டு இந்த கோடு நம்ம R75 கோடு வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி டயக்னோஸ்ட் ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ், அதுதான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு பேஷண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை எய்ட்ஸாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற பொழுது நம்ம எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை ஒரு பேஷண்ட்டுக்கு B20 கோட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த என்கவுண்டரில் அதாவது அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்க டாக்டர் பார்த்துட்டு அடுத்தடுத்து அவங்களுக்கு கோட் பண்ணுவாங்கள்ல, அப்படி கோட் பண்ணுறப்ப எப்போ கோட் பண்ணாலும் B20 தான் கொடுக்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தடவை B20 அதாவது எய்ட்ஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு போய் Z21 இல்லை R75 கோட்ஸாக நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா ஒரு லாஜிக் இருக்குது, ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு தடவை எய்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த எய்ட்ஸோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஹெச்ஐவி டிசீஸ் ப்ராசஸ் பற்றி பார்த்துருந்தோம், ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஹெச்ஐவி தான் வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறமே என்னென்னா ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும், ஒரு ஸ்டேஜில் வந்து அது சிம்டமேட்டிக்காக எக்ஸாகரேட் ஆகி எய்ட்ஸாக மாறும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து நம்ம அதை கன்ஃபார்மாக B20 அப்படின்னு சொல்லி கோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அது எய்ட்ஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் ஏசிம்டமேட்டிக்காக இருந்துச்சு, அதனால அதை Z21 அப்படின்னு நம்ம கோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி முத முதல்ல டெஸ்ட் எடுக்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் வந்து ஒருவேளை அந்த டெஸ்ட் பாசிட்டிவா நெகட்டிவானு தெரியாதப்போ R75 கோட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எய்ட்ஸ்னே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போய் நம்ம ஏ சிம்டமேட்டிக் இல்லாட்டி அந்த டெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம இதில் கோட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதில் ஒரு லாஜிக்கே இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால தான் எப்பயுமே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து B21 கொடுத்துட்டாங்க, அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தடவை எய்ட்ஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சிம்டமேட்டிக் ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட எவ்ரி என்கவுண்டரில் எத்தனை தடவை அவங்களுக்கு எத்தனை என்கவுண்டரு எத்தனை தடவை அட்மிட் ஆகி நம்ம கோட் பண்ணாலும் B20 தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கைட்லைன், நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க. அண்ட் இதை வந்து சார்ட்ஸில் நம்ம இது ரிலேட்டடாக நிறைய சார்ட்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு டவுட் வரலாம், இதுக்கு முன்னாடியே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது எய்ட்ஸ் B20 கோட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நமக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் நம்ம அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி டாக்டர் சொல்லும் பொழுது அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பேஷண்ட்டுக்கு வந்து எய்ட்ஸ் இருந்துச்சு இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து பேஷண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி டிசீஸில், அந்த இடத்துல எல்லாத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ரீட் பண்ணும்பொழுது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் வந்து நம்மளாலே கன்க்ளூட் பண்ண முடியாது இது எய்ட்ஸாக இருந்துச்சா இல்லை வெறும் ஹெச்ஐவியாக இருந்துச்சா அப்படின்ட்டு, அதுக்காக தான் நம்ம இந்த ஹெச்ஐவியோட ஃபுல் கைட்லைன்ஸுமே படிச்சுட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரியாத டைமிங்கில் வந்து நம்ம டாக்டர்கிட்டே கூட கொரி கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது எங்களால் இந்த என்கவுண்டரில் வந்து பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கா
இல்ல வெறும் ஹெச்ஐவி தான் இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ணாதீங்க, ஜஸ்ட் கைட்லைனை மட்டும் கிராஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டர்வியூல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ்லி டயக்னோஸ்ட் ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் வந்து நீங்க எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து B20 தான் அசைன் பண்ணணும். ஏன்னா வந்து பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இல்லாட்டி சிம்டமேட்டிக் எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த எய்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து B20 தான் கன்சிடர் பண்ணுவோம். அதை விட்டுட்டு வேற எந்த கோர்ஸும் நம்ம அசைன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா, நல்லா தெரியுது அப்படின்னா, கிறிஸ்பா ஜஸ்ட் ஏன் அப்படின்ற மாதிரி வேணா உங்களுக்கு சொல்லிக்கோங்க. முன்னாடி கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுமோ சொல்லிக்கோங்க. இப்படி கூட சொல்லலாம், ஏன்னா எய்ட்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வேணா கம்மியாகும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால, மற்றபடி அவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் எப்பயுமே வந்து B20 வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த் அண்ட் பியூபேரியம். அதில் வந்து எப்படி நம்ம ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கோட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பியூபேரியம் அப்படின்னா என்னென்னா போஸ்ட் பார்ட்டம், அதாவது அந்த பேபி பிறந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வர அந்த பீரியட் வந்து போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பியூபேரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு சொல்கிறாங்க, தனியாக ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூபார்ன் சார்ட்டுக்கும் இந்த ப்ரெக்னென்சி கேசஸ்க்கும் மட்டும் என்ன அப்படின்னா, நார்மலாக எப்பயுமே நம்ம இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு அனிமியா இருக்குது அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கோடு கொடுப்போம், அனிமியாவுக்குரிய கோடு கொடுப்போம். ஆனால் இந்த ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓசிடிஎஸில் ஸ்டார்ட் ஆகும். இது Chapter-15 இருக்கிறது. எல்லா ப்ரெக்னன்சி ரிலேட்டடு அந்த சைல்ட் பர்த், பியூபேரியம் இது எல்லாமே ஓ சீரீஸில் ஓன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த மெடிக்கல் கோட்ஸ் எல்லாமே நம்ம இந்த பேஷண்ட்க்கு எப்படி கோட் பண்ணுவோம் அப்படின்னா, அனிமியா காம்ப்ளிகேட்டிங் சைல்ட் பர்த் டியூரிங் ப்ரெக்னென்சி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நார்மல் அனிமியா, பிளட் லாஸ் அனிமியா அந்த மாதிரி நார்மல் கோடு நம்ம கொடுப்போம். இதே மாதிரி தான் நியூபானுக்கும். அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்லியிருக்காங்க, இதில் வந்து ஹெச்ஐவி எப்படி கோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த் இல்லாட்டி பியூபேரியமில் அந்த மாதிரி டைமிங்கில் ஹெச்ஐவி ரிலேட்டட் இன்ஃபெக்ஷனுக்காக, ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு எய்ட்ஸுக்காக வராங்க வந்து அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி கோடு கொடுக்கணும் அப்படின்னா, O98.7, அதாவது ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி சைல்ட் பர்த் அண்ட் தி பியூபேரியம் அப்படின்ற கோடு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் B20 அதாவது அந்த எய்ட்ஸ் அதுக்குரிய கோட் நம்ம கொடுத்துருவோம். ஒருவேளை ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவிக்காக வராங்க அப்படின்னாலும் சேம் தான், இந்த O9 இங்கே 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 காமிச்சிடறேன் உங்களுக்கு, இந்த O98.7 இந்த கோடை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏசிம்டமேட்டிக் கோடு வந்து செகண்டியாக நம்ம கொடுத்துடணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஓபி கேசஸ் வந்து நம்ம கோட் பண்ணணும். ஓபினா என்ன அப்படின்னா அப்டேட்ரிக்ஸ், அதாவது என்னன்னா இந்த ப்ரெக்னன்சி சைல்ட் பர்த் பியூபேரியம் இவங்க இந்த ரிலேட்டடான இதெல்லாமே சார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட்டாக ஓபி சார்ட்ஸ், ஓபி பேஷண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நியூபார்னுக்கு என்பி சார்ட்ஸ், என்பி கேஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹெச்ஐவி கைட்லைன்ஸ் வந்து அடுத்த பார்ட்ஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.